வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து பொங்கல் சாம்பார் வடை இதெல்லாம் செய்யலான்ட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் முதல்ல அந்த தோசை செய்கிற வீடியோ போட்டது ரொம்ப நல்லா இருந்தது, அது மாதிரி நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு நீங்கள் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, மூணு ஐட்டம்ன்றதுனால என்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது, அதனால் என்னோடய ஒய்ஃபோட உதவியும் எனக்கு தேவைப்படுது, அதனால் அவங்களையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். நான் இவரோட இந்த வீடியோவில் பொங்கல் வடை, மசாலா வடை, அப்புறம் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க போகலாம். இந்த வீடியோ வந்து எங்களுக்கு எடுத்து தரது வந்து இதுல வந்து நாங்க ஏன்னா வீடியோல எல்லாத்தையும் காமிக்க முடியாதுன்றதுனால நாங்க முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் இங்க இருக்கு. அரிசி, பயத்தம்பருப்பு ஊற வச்சு வச்சது, மிளகு, சீரகம், வெங்காயம், இஞ்சி. நான் பொதுவாக இதுதான் போடுவேன். சில பேர் வெங்காயம் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஸோ அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. பொங்கலுக்கு சில பேர் வந்து முந்திரி பருப்பு போட்டும் செய்வாங்க. எங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு அவ்வளோ யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் அவ்வளோ முந்திரி பருப்பு போட்டு செய்ய மாட்டோம். பொங்கல் வந்து நெய்யில் தாளிக்கலாம். இங்கே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற நெய்யை வச்சு நாங்கள் தாளிக்கிறோம். நெய்யில் தாளிக்கலாம் இல்லை எண்ணெயில் தாளிக்கலாம். ஸோ அதனால நாங்கள் இப்போது ஒரு மூணு ஸ்பூன், இந்த ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் வேணுன்றவங்களும் கொஞ்சம் எண்ணெயும் கலந்துக்கலாம். இது பார்த்திங்களா என்னோட புது ஐடியா என்னன்னா, இது வந்து இந்த சாஸ் எல்லாம் வருதுல்ல, மயோனைஸ் சாஸு அந்த மாதிரி வர, கெச்சப் சாஸு அந்த மாதிரி சாஸ் வர பாட்டிலில் வந்து கழுவி வச்சுப்பேன். நிறைய கழுவி வச்சிட்டா இதில் எண்ணெய் ஊற்றினோம்னா அளவாக ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்நேரம் ஆயில் கேன் வாங்கினாலும் அந்த அளவுக்கு கரெக்டாக இதுவும் இருக்கிறதுல, அது இல்லாமல் கழுவுறதுக்கும் பிரச்சனையாக இருக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி நேரத்தை தூக்கி போட்டுடலாம், ரீசைக்கிளும் பண்ணலாம், ரீசைக்கிள் பாட்டில் இதில் போட்டு. ஸோ இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. இப்போது எண்ணெய் சூடாகிறவரில் வெயிட் பண்ணும். கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே தேவையான அளவு, நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் கடுகு, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான இது போட்டுக்கலாம். மிளகு, சாரி மிளகு போட்டிருக்கு, கடுகு சொல்லிட்டேன். நல்லா மிளகும் சீரகமும் பொறிஞ்சி வரணும், அது வரலாம் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த இன்னும் அடுப்பு கொஞ்சம் இதாகுது, பொறிஞ்சி வந்த உடனே நம்ம இஞ்சியும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் வெடிக்கணும், கொஞ்சமாவது வெடிக்கணும் நமக்கு, அது வரலாம் கொஞ்சம் காத்துட்ருப்போம். இப்போ சவுண்ட் வருதுங்களா, அந்த மாதிரி
வெடி பொரியற மாதிரி ஒரு சத்தம் வந்த பிறகு கறிவேப்பிலை இஞ்சி போட்டுக்கணும். நாங்கள் அந்த பச்சை மிளகாய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கீரி வச்ச பச்சை மிளகாய் போட்டு ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கலாம். நாங்கள் இந்த பச்சை மிளகாய் எப்படி கீரி வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்றோம் நாங்கள், அதனால் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அதை ஒரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் போட்டு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சத்தம் வரும்போது கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நீங்கள் பொடியாகவும் நறுக்கி போடலாம், இல்லை நீ சீட்டாக அந்த மாதிரி மெலிசாக அரிஞ்சு போடுறதாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்குற வரலும் கலரி கொடுப்போம். ஒரு பொன்னிறமாக வர வரலும் வறுக்கணும். இந்த மாதிரி வந்திருக்குங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்தால் ஒரு நல்லா அந்த கிறிஸ்பியான வெங்காயத்தினால தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும், ஒரு மாதிரி அந்த பொங்கலோட வாசம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி தான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் ப்ரௌன் ஆக்கிறது. இப்போது இந்த கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே அரிசி பருப்பு ஊற வச்சது இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அதை சேர்த்துப்போம். நல்ல தண்ணி இருத்துட்டு போடுங்க. நான் வந்து 2 கப் அரிசி போட்டிருக்கேன். 2 கப் அரிசிக்கு 1 கப் பைத்தம்பருப்பு ஊற வச்சுது அளவு வந்து. அப்படி பண்ணோம்னா அந்த பொங்கலோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப கம்மியாக போடுவாங்க பைத்தம்பருப்பு, அரிசி அதிகமாக போட்டுருவாங்க, அப்போ வந்து அந்த பொங்கலோட டேஸ்ட் இருக்காது. அதனால் வேண்டி கொஞ்சம் பைத்தம்பருப்பு எப்போவுமே ஒரு கரெக்டான ரேஷியோவில் போடணும். அதிகமாக போட்டாலும் பொங்கல் வந்து வெறும் பருப்பு வாசம்தான் வரும். அதனால் வேண்டி நம்ம கரெக்டான ரேஷியோவில் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணுக்கு பொங்கல்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவள் வந்து எவ்ரி சாட்டர்டே பொங்கல் இல்லாமல் இருக்க மாட்டாள். எப்போ வேணாலும் பொங்கல்னால் அப்படியே குதிச்சு வந்து சாப்பிடுவாங்க. இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க வந்து பொங்கல் சாப்பிட்றதுன்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர் வகையான சாப்பாடு, நம்ம ஊர் வகையான எல்லாமே. நம்ம ஊர் போகணும் அப்படின்றது அவளோட இது குறிக்கோள். அதனால் எப்போவுமே நாங்கள் ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்து அவளுக்கு அந்த நம்ம ஊர் வகையெல்லாம் சொல்லி கொடுக்குறது அவளுக்கு. அதனாலேயோ என்னமோ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பழக்க வழக்கம் சாப்பாடு எல்லாம். ஸோ இப்படி அரிசியை போட்டு ஒரு கிண்டு கிண்டு எடுத்துடணும். ஏன்னா அந்த தண்ணி கொஞ்சம் இதுவாகும் போது இந்த ஆயிலும் வந்து அரிசியில் மிக்ஸ் ஆகும். ஆயிலில் மிக்ஸ் ஆச்சுன்னா அந்த அரிசி வந்து ஒரு இதுவாக வேகிறதுக்கு வசதியாக இருக்கும், அதனால் டக்குன்னு குழையிறதுக்கு சான்ஸ் அதிகம். நம்ம பொங்கல் வந்து எப்போ குழைஞ்ச மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த நம்ம வந்து 3 கப்பு டோட்டலாக அரிசியும் பருப்பும் சேர்த்து வச்சுருக்குது. அதனால் பொங்கலுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். இப்போ 3 கப்புன்றதுனால 6 கப் தண்ணி முதல்ல ஊற்றிப்பேன். 6 கப்பு ஊற்றின அப்புறமா வந்து ஒரு 1/2 கப்பு வந்து அதிகமாக ஊற்றுவேன் நான். ஏன்னா நம்ம பொதுவாக 1-2 தண்ணி வைக்கிறது வந்து சகஜம், அதனால் இது வந்து அது மாதிரி நார்மலாக வைக்க மாதிரி வச்சுட்டு பொங்கலுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். இப்போ
இப்போ பாத்தீங்கன்னா நான் 6 டம்ளர் தண்ணி ஊத்திட்டேன். இது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஊத்துறாய் இத. இது பண்ணும்போது கொஞ்சம் அரிசி இதுவாச்சு இல்லைங்களா, அதனால அங்கங்கே ஸ்பூனில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஆனால் அது மாதிரி பண்ணாதான் அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு இதுவாகும், நல்லா வேகிறதுக்கு அதிகமான சான்ஸ். நீங்கள் வேணும்னா இப்படி தள்ளி விட்டுக்கலாம் அந்த அரிசிக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான். நியர்லி பொங்கல் முடிய போகுது. இப்போ நமக்கு இப்போ இந்த தேவையான அளவு உப்பு போட்ட பிறகு நம்ம வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு கட் பண்ணி கழுவி கட் பண்ணி ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு கொத்தமல்லி கெட்டு போகாது. இதையும் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் இது எப்படி பண்ணுறது அப்படின்றத, இது இந்த பச்சை மிளகா இஞ்சி அரைச்சி வைக்கிறது இதெல்லாம் வந்து நான் ஒரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறோம். அவ்வளோதாங்க, இந்த பொங்கல் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை ஒரு தொழவி கொடுத்துட்டு நம்ம வந்து மூடி வச்சுருவோம். நாங்கள் ஹாக்கின்ஸ் குக்கர் தான் யூஸ் பண்ணுறது. இந்த ஹாக்கின்ஸ் குக்கர் யூஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஞாபகம் வரும் எனக்கு. பாட்டி குக்கர் ப்ரெஷரில் ஓப்பன் ஆகாது அப்படின் தான், அதுதான் ஞாபகம் வரும் எனக்கு. அந்த ஆடு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆடு உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும் எனக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் சாம்பார் பொங்கலுக்கு இப்படி ஒரு விட்டுருவேன். ஒரு 6 விசில் வர வரலும் விட்டுட்டு 6 விசிலுக்கு அப்புறம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ப்ரெஷர் போன பிறகு திறந்து கலரி எடுத்துக்கலாம் பொங்கலை. ஸோ இதுக்கு இடையில நம்ம வந்து சாம்பார் எப்படி செய்யறது, தக்காளி சாம்பார் எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நான் வந்து பருப்பு வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே எங்களுக்கு இங்கே வந்து பருப்பு சட்டி கிடைக்காததுனால இதில் வச்சு தான் பொட்டேட்டோ மேஷர் வச்சு தான் நாங்கள் வந்து பருப்பு மேஷ் பண்ணுறது. ஸோ இதை பாருங்கள், இப்படி நல்ல வேக வச்சிட்டோம்னா உங்களுக்கு பருப்பு வந்து ஈஸியாக மசிஞ்சிடும். இந்த மாதிரி தொந்தரவே இருக்காது உங்களுக்கு. நம்ம வேக வைக்கிறது வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எது வேணால் போடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அது மாதிரி போட்டு, பெருங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், தக்காளி. நான் வந்து இப்போ தக்காளி வந்து என்கிட்ட ஃப்ரெஷ் தக்காளி கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து நான் கேன் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த ஊரில் நாங்கள் கேன் பழகிட்டு இருக்கோம், அதனால் கொஞ்சம் கேன் தக்காளி அவ்வளோ சேர்த்துக்க மாட்டேன். பட் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வேற வழி இல்லைன்றதுனால சேர்த்துக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ பருப்பு எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாக வேணும், ஏன்னா பொங்கல் செய்யறது வந்து கொஞ்சம் தண்ணியாக செய்வோம், அதனால கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்க வைக்கலாம். எல்லாம் அலுமினியம் பாத்திரத்தில் செய்யலான்னு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாத்திரத்தில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணதுனால நான் வந்து வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்கேன் இதை.
சோ இப்போ இது வந்து பருப்பு அப்படி கொட்டி தக்காளி வேக வச்சு இது பண்ணத வந்து பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன தேவைப்படும்னு துவரம் பருப்பு பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் வேணும்ன்றவங்க பச்சை மிளகாய் போட்டு வேக வைக்கலாம் அந்த தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த பருப்பு கொதிக்க விடுங்க பைத்தம் பருப்பு சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லினா கிரேசி பைத்தம் முடியுமா அப்படி கிடையாது பைத்தம் பருப்பும் பொங்கல் இது பொங்கலுக்கு எதுக்கு போடுறோம்னா பைத்தம் பருப்பு வந்து உடம்புக்கு குளிமை கொஞ்சம் அதனால தான் நம்ம பைத்தம் பருப்பு பொங்கலுக்கு போட்டு செய்கிறோம் நார்மலாக பைத்தம் பருப்பு போட்டு பொங்கல் செஞ்சு சாப்பிடும் போது என்ன நமக்கு தூக்க மாத்திரை தேவையில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவே தூக்க மாத்திரை தான் பொங்கல் வந்து ஒரு நல்ல சாப்பிட்டு வயிறு முட்டை இது பண்ண பிறகு பண்ணிங்கன்னா தூக்கம் வரும் நல்லா அதனால் பைத்தம் பருப்பு வந்து தூக்க மாத்திரைன்னு சொல்லலாம் பைத்தியம் பருப்பு பைத்தியம் ஆக்காது தூக்கம் மாத்திரைன்னு சொல்லலாம் இதில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கேன் தக்காளி நான் சொன்னேன் இல்லைங்களா அதில் கொஞ்சம் சேர்த்து விட்டுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொதித்த உடனே கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொதிக்க விடுவேன் அதுக்கப்புறமா வந்து தனியாக இந்த பக்கமாக ஒரு இது வச்சு தாளிக்கிறதுக்கு சாம்பார் தாளிக்கிறது சைடில் செஞ்சிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும் வசதியாக இருக்கும் இல்லைன்னா எல்லாம் வந்து அதுக்கப்புறமா இது பண்ணுன்னா சாம்பார் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அதுதான் அந்த கசப்பு தன்மை கொடுக்காமல் இருக்கும் இல்லைன்னா சாம்பார் ரொம்ப கொதிச்சுன்னா ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுறேன் இப்போ கொஞ்சம் இந்த பக்கம் அந்த நேரத்தில் சைடில் நான் வந்து தாளிக்கிறதுக்கு சாம்பார் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன் தாளிக்க என்னென்ன போடுறது அப்படின்னா சில பேர் வந்து வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு விட்டுருவாங்க கடுகோட நான் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போடுவேன் வெந்தயம் வந்து வயிற்றுக்கு குளுமை அதனால் இந்த கடுகும் இதுவும் இருக்க ஒரு மச இது எடுத்து வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு போடுறேன் அப்பப்போ சாம்பார் தொழை கொடுத்துக்கணும் ஏன்னா இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு பருப்புன்றதுனால பொங்கல் அந்த பக்கம் வச்சிட்ருக்கேன் அது பக்கம் அது ஒரு பக்கமாக செஞ்சு ஆகிட்டே இருக்கு இதில் பொங்கல் இருக்குது ஸோ இப்போது இந்த இது கடுகு வந்து பொரியிற வரலாம் வெயிட் பண்ணும் இப்போ பொரியிற சத்தம் கேட்குதுங்களா பொரிஞ்ச உடனே கடுகு பொரிஞ்ச உடனே வந்து நம்ம கறிவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் தாளிக்கிறதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா நான் வந்து கொஞ்சம் பூண்டும் காஞ்ச மிளகாவும் போடுவேன் பூண்டை வந்து இதில் தட்டி ஒரு மாதிரி இதுவாக தட்டி அரை குறையாக தட்டி எடுத்துட்டு போட்டோம்னா அந்த சாம்பாரோட மணம் நல்லாயிருக்கும் எப்பவுமே எந்த சாம்பார் செஞ்சாலும் நான் வந்து பூண்டு தட்டி போடுவேன் கொஞ்சம் அது ஒரு வாசம் நல்லா கொடுக்குமா இருக்கும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு ரெண்டு மூணு கூட போடலாம் ஏன்னா நம்ம வந்து இது இந்த சாம்பாருக்கு வந்து இது போடல மிளகாத்தூள் போடல அதனால் வேண்டி ஒரு நிறையவே போட்டுக்கிறேன் நான்
அந்த மிளகாய் தூள் போட்டு பண்றவங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாய் கம்மியா போடணும் காஞ்ச மிளகாய் கம்மியா போட்டு பண்ணணும் பூண்டு தட்டி எடுத்துர்க்கேன் பாருங்க இத இத வச்சு நான் தட்டறது ஒரு மூணு பல்லு பூண்டு வச்சிருக்கேன் இதல வச்சு தட்டிட்டேனா நான் ஊர்ல இருந்தா வாங்கிட்டு வந்தேன் இத ஒரு மாதிரி பூண்டு தட்டறதுக்குமே வச்சிருக்கேன் நான் இத பாத்தீங்களா நல்ல ஒரு அரைகுறையாவும் இருக்கு நல்ல ஒரு மஞ்ச மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில எடுத்துட்டு பூண்டு போட்டுக்கணும் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து உங்களுக்கு விருப்பப்படி போல நீங்க கட் பண்ணிக்கலாம் இத வந்து ஒரு மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பண்றதுல வந்து ரொம்ப விரும்புவேன் ஏனா கொஞ்சம் கிறிஸ்பியா வரும் இந்த மாதிரி கட் பண்றதுல பொடி பொடியா கட் பண்ணோம்னா வந்து அவ்வளோ கிறிஸ்பினஸ் இருக்காது அதனால வேண்டி நான் வந்து கொஞ்சம் இது மாதிரி பண்ணுவேன் இப்போ இந்த வெங்காயம் கோல்டன் பிரவுன் ஆறவர்லாம் வந்து நம்ம வதக்கி கொடுக்கணும் சாம்பார் கொதி வருது பாருங்க நல்ல கொதி வர வரது சைட் பை சைட் பொங்கல் ஆயிட்டு இருக்கு பொங்கல் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ இந்த வெங்காயம் வதங்குறவரெல்லாம் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் வானம் மூடியே இருக்குது அதனால எல்லாரும் வீட்லயே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா எங்க ஊர்ல அப்படி இருக்கு உங்களுக்கு கூட இருக்கலாம் ஸோ எங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு மூடின மாதிரி இருக்கு வானம் மூட்டமாவே இருக்கு மேக மூட்டமாவே ஒரு மாதிரி டல்லா இருக்க மாதிரி அதனாலதான் சரி யோசிச்சோம் இப்படி இன்னும் டல்லாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு சாப்பிட்டு ஒரு தூக்கம் போடலாம் மத்தியானம் அப்படின்ட்டு யோசித்தோம் இப்போ போட்டிருக்கிறது வந்து டச் ஆனியன் ஆனால் நம்ம வேணும்னா பாம்பே ஆனியன் வாங்கி போடலாம் இங்கே எங்களுக்கு பாம்பே ஆனியன் கிடைக்குது நம்ம ஊர் வெங்காயம் ஒன்று அது அது வந்து நான் வந்து அப்பப்போ போடுவேன் அப்பப்போ போட மாட்டேன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்குவேன் ஒரே வெங்காயமும் வாங்க மாட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் விலை கூட விட பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த சாம்பார் கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் பார்த்து நம்ம புளி கொஞ்சம் வந்து ஊற வச்ச புளி கொஞ்சம் புளி முதலே ஊற வச்சு வச்சுருக்கோம் கரைச்சி பொங்கல் நாலு விசில் வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு விசில் வந்தவொடனே நிறுத்திடலாம் இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கிறேன் நான் ஒரு சும்மா ஒரு கையளவு சும்மா ஒரு இதுவாகத்தும் எலுமிச்சம் பழத்துக்கும் கம்மியான அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டா இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் புளியை ஊற்றுற பாருங்க நான் நம்ம ஊரில் செய்கிற மாதிரியே செஞ்சுருக்கேன் பொதுவாக வீடியோவில் காமிக்கும் போது இது எடுத்து புளி முதலே கரைச்சி வச்சு தனியாக எடுத்து காமிப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் எப்படி நம்ம நார்மலாக சமைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கட்டும் நேச்சுரலாக இருக்கட்டும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நான் இப்படி பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் தெரியணும்ல நாளைக்கு எப்படி புளி கரைக்கிறதுன்னு கூட தெரியாமல் போயிடும் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி போட்டோம்னா அப்படின்னு நினச்சிட்டு அதனால தான் யோசித்தேன் சரி புளி எப்படி கரைக்கிறதுன்னு காமிக்கிறதுக்கும் பண்ணேன் இந்த புளி கரைக்கும் போது ஒரு ஞாபகம் எனக்கு வந்தது நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேலத்தில் ஒன்றா தங்கியிருந்தோம் அப்போ வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இதுவாகிட்டு இருந்தது அதனால் நாங்கள் எல்லாமே சேர்ந்து செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு வேலை கொடுத்தோம் நீ வந்து புளி கரைச்சி கொடுறா அப்படின்ட்டு அவர் வந்து நல்ல கையளவுக்கு புளி எடுத்துகிட்டு கரைச்சி
எங்களுக்கு வந்து தண்ணி அந்த புளி தண்ணியில் தான் நாங்கள் வந்து அளவு பார்த்தோம். பார்த்தோன்னா சரியாக இருந்தது, சரி சரியாக இருக்கு அப்படின்ட்டு ஊற்றிட்டு எல்லாம் சாப்பாடெல்லாம் இது குழம்பெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு உட்காந்தா அது சாம்பார் வந்து புளி சாம்பார் மாதிரி இருந்தது. அது எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால தான் கிருபா கிட்ட சொன்னேன், புளி கரைக்கும் போது கொஞ்சம் அதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுமா, ஏன் இது வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது. அதனால தான் இந்த கதையை நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்களா, கொஞ்சம் இதுவாக வதங்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு இப்போ மூணு அடுப்புலேயும் பாத்திரம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் வதங்கிறது லேட் ஆகுது. இல்லைன்னா கொஞ்சம் அதிகமான தீ இருக்கிற அடுப்பில் வச்சுருந்தா இந்நேரம் ஆயிருக்கும் அது. ஏன்னா நான் வந்து வடையும் செய்கிறதுனால எண்ணெய் வந்து முதலே காய வச்சிட்ருக்கேன் வடைக்கு. இங்கே எண்ணெய் சூடாக்கிட்டு இருக்குது. பொங்கல் ஆயிடுச்சு, பொங்கல் வந்து ஆறு விசில் வந்தது, நிறுத்திட்டு அப்படியே அடுப்பு மேலே விட்டுருக்கேன் கொஞ்சம் நேரம். இப்போ சாம்பாரும் கொதிச்சிச்சு, புளி ஊற்றியாச்சு கொதிச்சிச்சு. ஸோ இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா அந்த கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நுரை வரும், அதை வச்சு தான் அந்த சாம்பாரோட இது தெரியும் உங்களுக்கு. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு ப்ளஸ் இந்த நுரையை பார்த்தீங்கன்னா எப்படி வருது பாருங்க, நுரை நுரையா அந்த மாதிரி நுரையாக இருக்கும் போது தான் அந்த சாம்பார் அவ்வளோ மணமாகவும் இருக்கும். வாசனை பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது. அந்த மாதிரி மணமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் அந்த மாதிரி கொதி விடு. இதுக்கு அந்த ஃபோங்கு அந்த நுரை வந்து அடங்கக்கூடாது, அடங்கிடுச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும். ஸோ அது வரல தான் கொதிக்க விடணும். நம்ம அதுக்கு மேலே கொதிக்க விட்டோம்னா ஒரு மாதிரி கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். இது ஆயிடுச்சு, இந்த வெங்காயம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா ரொம்ப வதங்கினாலும் ஒரு மாதிரி கசப்பாகிடும். ஸோ இப்போ தாளிச்சதை வந்து இந்த சாம்பாரில் கொட்டிக்குவோம். இப்போ இதில் கொட்டிட்டு ஒரே ஒரு கொதி விட்டால் போதும் சாம்பார் நிறுத்திடலாம். அவ்வளோதான், ஈஸியான சாம்பார். எங்கள் வீட்டில் சாம்பார் ஆகிறதுக்கு எனக்கு நேரமே எடுக்காது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் சாம்பார் ஆயிடுச்சு. அந்த சாம்பார் வாசமே அப்படியே நல்லா இருக்கு. அந்த புளிக்கும் அந்த இதுக்கும் மிளகா கிள்ளி போட்டதுக்கும் அப்பா சூப்பர். என் பொண்ணு வந்து எப்போ பாரு டேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பா. இந்த வீடியோ எடுக்கிறதுனால டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்காம இருக்கிறேன். இல்லைன்னா அவள் எப்போ பாரு டேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். சாம்பார் செய்யும் போதாகட்டும், எந்த குழம்பு செஞ்சாலும் மம்மி எனக்கு கொடுங்க மம்மி எனக்கு கொடுங்கன்னுவா. அது இந்த வாட்டி நான் பண்ண விடல அவளை. ஸோ சாம்பார் நிறுத்திடலாம், கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இது சொல்லுங்க கொத்தமல்லி வந்து நான் எப்போ ஃப்ரீசரில் இருக்கிறதுனால கொஞ்சம் போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளில எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி ஆகிடும் கொத்தமல்லி. ஸோ அதனால் வேண்டி நான் அப்பப்போ கொஞ்சம் உடனே உள்ளே வச்சுருவேன். அப்படி பண்ணோம்னா தான் அந்த கொத்தமல்லி நல்லா பாருங்கண்ணா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நல்லா. அப்படி போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லியும் நல்லா க்ரீனாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. பாருங்க எவ்வளோ க்ரீனாக இருக்குது நல்லா கொத்தமல்லி. நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் கொத்தமல்லி வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணிவிடுவோம் பாருங்களேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ரொம்ப நாளுக்கு இருக்காது, வேஸ்ட்டு தான் ஆகும் நமக்கு. ஸோ அதனால நாங்கள் இப்படி ஒரு ஐடியா பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாம்பார் ஆயிடுச்சு, சாம்பார் இறக்கிடலாம். இப்போ சாம்பார் நிறுத்திடுறேன். வடைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. வடை வந்து என்னென்ன போடணும்னு, கடலை பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்துட்டு ஒரு மாதிரி ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வைக்கணும் கடலை பருப்பு. ஏன்னா கடலை பருப்பு அதுக்கு மேலே ஊற வச்சா வந்து எண்ணெய் இழுக்கும். அதனால் வேண்டி கடலை பருப்பை கொஞ்சம் இதுவாக ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். கிரைண்டர் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கிரைண்டர்னால் பிரச்சனை இருக்காது.
இது மிக்ஸில அரைக்கறனால கொஞ்சம் இதுவா இருந்தது இந்த கன்சிஸ்டன்ஸில தான் அரைக்கணும் இந்த பாருங்க கையில ஒட்டவே ஒட்டல பாருங்க வடை அது வடைன்ற சாரி மாவு இப்போ வந்து என்னங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒட்டாம வரும்போது தான் உங்களுக்கு வந்து வடை தட்டுறதுக்கு வசதியா இருக்கும் இப்போ நான் வந்து வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அரைக்க போடும்போது வந்து பூண்டு ஒரு மூணு பல்லு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு உப்பு போட்டு முதலியே அரைச்சு எடுத்துக்கிறது ஸோ அப்போ அந்த மசாலா வாசனை அதில் இருக்கும் ஆல்ரெடி இப்போ அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்கும் போது வந்து இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் நம்ம அப்புறம் அந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நாங்கள் வந்து கீறி வச்சுருக்கனால கொஞ்சம் கிள்ளி கிள்ளி போட்டுக்கிறேன் ஏன்னா இது ஃப்ரீசரில் இருந்ததுனால கட் பண்ண முடியாது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிறேன் அப்புறமா வந்து இப்படி நல்லா கலரி கொடுத்துட்டு கையில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் கையிலே பண்ணுறேன் நான் இப்படி பிசைஞ்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வடை செய்யறதுக்கு சரியா இருக்கும் நமக்கு இப்போ வந்து நான் வந்து இந்த முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் முன்னாடியே எண்ணெய் காய வச்சிட்ருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு சரி இப்போ தேவையான இதுக்கு வடைக்கு வந்து நான் என்ன பண்ணுறதுனா பொதுவாக எண்ணெய் இழுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டு கொலாண்டரில் வச்சுப்பேன் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து நிறைய இதுவாகாது நமக்கு எண்ணெய் பொருளாக சாப்பிட்றோன்ற மாதிரி இது இருக்காது ஸோ இது இந்த பக்கம் வச்சுக்கலாம் நம்ம கூட வந்து நீங்கள் கை நனைக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஏன்னா நம்ம தண்ணி வச்சுக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் இப்படி தண்ணி தடவிட்டு இப்போ இது பண்ணிக்கினீங்கன்னா இதுவாக இருக்கும் பாருங்க அதை இப்படி தண்ணி தடவிக்கணும் ஒரு பால் அளவுக்கு கை ஒரு இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பண்ணலாம் இப்படி தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்க இப்போ தட்டினோமா அப்படி அப்படி ஒரு அழகாக ஒரு ஷேப்பாக இது பண்ணலாம் இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பாக இருக்கும் எல்லாமே வந்து ஒரே அளவாக இருக்கணும் தட்டும் போது அப்புறம் எண்ணெயில் விட்டுடலாம் அதே ஒரே சைஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வடை இது பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து வடையை திருப்பி விடுறாரு ஒருத்தராகவும் பண்ணலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம்
இதுவாகாம இருக்கணும் வடை வந்து உடனே நல்லா எண்ணெய் காஞ்ச எண்ணெயா இருந்ததுன்னு வச்சுங்களேன் டக்குன்னு உள்ள விட்ட உடனே ஒரு மாதிரி கருகி போயிடும் அந்த மாதிரி கருகாம இருக்கணும்னா நீங்க வந்து கூட ஒருத்தர் வச்சிட்டா நல்லா இருக்கும் லைக் எங்க வீட்டுக்கார் மாதிரி எங்க வீட்டுக்காரர் எனக்கு நல்லா உதவி பண்ணுவார் அதனால எப்பவுமே சமைக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதனால அப்பப்போ எல்லாம் இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாரு அதனாலே கூட கூட வந்து வேலை செய்வார் இந்த மாதிரி எனக்கு கரெக்டாக ஒரே அளவு வருது பாருங்க அந்த நல்ல பால் சைஸ்க்கு எடுத்தோம்னா ஒரே அளவில் வரும் இது பசங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நல்லா இருக்கும் இந்த மசாலா வடை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் நமக்கு எப்பவுமே அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுங்க என் பொண்ணுக்கு வந்து மசாலா வடை பஜ்ஜி இதெல்லாம் ரொம்ப இஷ்டம் பக்கோடா நான் வந்து இந்த எண்ணெய் பொருளுங்க பொதுவாக எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் அதனால் அப்பப்போ செஞ்சு கொடுக்க மாட்டேன் ஆனால் எப்பனா செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவா விரும்பி சாப்பிடுவா இதில் சில பேர் வந்து சோடா மாவு போட்டுக்குவாங்க கிறிஸ்பியாக வர்றதுக்கு நான் வந்து கொஞ்சம் ரொம்ப கிறிஸ்பியாக வர வேண்டாம் அப்படின்றதுனால சோடா மாவு ஆட் பண்ணல வேணும்னா சோடா மாவு போட்டுக்கலாம் நீங்கள் சோடா மாவு போட்டுக்கினீங்கன்னா கொஞ்சம் அந்த வடை வந்து ஒரு இதுவாக வரும் இது வந்து கொஞ்சம் ஒன்று பாத்தியமாக தான் அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த வடையோட கன்சிஸ்டன்சி வந்து நிறைய மையக்கூடாது அப்போ தான் அந்த வடை வந்து கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் தரும் அதுக்காக வேண்டியே தான் நான் இப்படி அரைக்கிறேன் பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெரியுதுங்களா அந்த கிறிஸ்பினஸ் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்களா இல்லை கொஞ்சோண்டு அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் ஸோ சில பேருக்கு வந்து சோடா மாவு வயிற்றுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து நீங்கள் அரிசி மாவு கூட கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடணும் ரொம்ப போடக்கூடாது ரொம்ப போட்டால் அப்புறம் வடையோட டேஸ்ட் மாறிடும் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து எப்பவுமே பொங்கல் வடை ஏன்னா எங்கள் வீட்டில் அதுதான் ரொம்ப அருமையாக வரும் அதனால் நாங்கள் எப்பவுமே எதனா ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னா டக்குன்னு பொங்கல் வடை செஞ்சுருவோம் ஈஸியாக இருக்கும் ஈஸி ப்ளஸ் செய்யறதுக்கும் வந்து உங்களுக்கு நேரம் பிடிக்காது இப்போ இங்கே இங்கே எண்ணெய் இவ்வளோ நேரம் இருக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு அடுத்தது இதில் போட்டோம்னாலும் அப்படியே அந்த இது இழுத்துரும் டிஷ்யூ இழுத்துரும் எண்ணெயை இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ இழுத்துரும் இது கொஞ்சம் அடுப்பு சூடு கம்மியாயிடுச்சு நான் எண்ணெய் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து சூடு வந்து எண்ணெய்க்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப சூடும் ஆகக்கூடாது ரொம்ப அதுக்காக சூடு கம்மியாகவும் ஆகக்கூடாது ஏன்னா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வராது வடை வந்து டக்குன்னு உள்ளே போட்ட உடனே வேக ஆரம்பிச்சிடணும் இப்போ வேகாமல் இருந்ததுன்னா வடை ஒரு மாதிரி ஆகிடும் ஒரே ஹீட் இருக்கணும் ஒரு ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும் நமக்கு அது வடைக்கு அந்த ஹீட் மெயின்டைன் பண்ணுறதுல தான் வடையோட டேஸ்ட் இருக்குது ஏன்னா எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி வேகணும் வடை வந்து அதிகமாக வெந்துடும் கூடாது கம்மியாகவும் வெந்துடக்கூடாது இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து இப்படியே பழகிட்டோம் நான் அந்த இதுவெல்லாம் போடல சில பேர் வாழை இலையில போடுவாங்க சில பேர் வந்து பாலித்தீன் வச்சு பாலித்தீன் பண்ணுவாங்க அது மாதிரியெல்லாம் பண்ண தேவையில்லை கையே ஆயுதம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி எனக்கு கையே ஆயுதம் நான் கையிலே பண்ணிடுவேன் ஆனால் இது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பசங்க கிட்ட இருக்கும் போது இதுவாக இருக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா எண்ணெய் அதிகமான சூடில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும் சின்ன பிள்ளைங்களை பக்கத்தில் வச்சுக்கூடாது
அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விருப்பமா இருக்கும் இத பாக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படினிட்டு இந்த பாருங்க அந்த வெங்காயம் வந்து நம்ம ஏன் பொடியா கட் பண்றோம்னா இந்த பொடியா கட் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த எண்ணெயில வேகும்போது பாத்தீங்கன்னா அந்த உருவாறும் பாருங்க ஒரு மாதிரி அந்த கோல்டன் பிரவுன் கலர்ல வருது பாருங்க அதுதான் வடைக்கு ஸ்பெஷல் வெங்காயம் நீங்க நீட் நீட்டா அரிஞ்சிட்டா இல்ல அந்த பொடியா அறியாம விட்டுட்டோம்னா அந்த வடை வந்து அந்த கலர் வராது அந்த வடையோட கலர் கொடுக்கிறதே வந்து மெயினா அந்த வெங்காயம் தான் चटनी बना रहा हूँ चावल का बड़ा ये नहीं चटनी बना रहा हूँ चटनी बना चटनी चलना है फिर नान वंदे और एक्स्ट्रा वा ऐड पन रहा है इंद नार्कला वंदे नम बड़े सेंजिटेर कर नार्कला इंद वीट कर वंदे उंगल के चटनी वीडियो कंपार है चटनी अभी पन रहे थे ना कल वी पड़ोटे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 ट
कल इमचारी कल कल वो कल वो मुड़सा कल कड़च कल कलिग्नेटड कोकोनट और पच मिग और पलुकी पल पू अपरा वो और चिना पी सईज पुल का मिग वेणूंव का मिगकल इले पच मिग वेणूंव पच मिगकल वो टेस्ट वो मारे ट्रे पड़ी पांग और पच मिग अरे पुक वो कल चटन कोल अरे ऐसा कुछ कोल अरेचन अ पचय वो ग्रीन अद्कल ग्रीन चटनी वेणूनवा वी नान कोल अरेपे टेस्ट नल पाती वो नाल ईटम से कामचो आना चुनाव मूणुदा नाला चिन्हा ईटमें इलवस मूणु वांगना इलवसमारी मूण ईट ईटम इलवसम ये वीटकार ना वड़े अजिटा रेमे कवर पड़ मुड़े ये चूड़ कमी आई अमी आवाम मेटा अदिकमिकमचे पाती चूड़ कमी आना टू वड़ वो मारे आग आरमचर सर वेगा मारे वैंड सूड़ वो नम करेक्टान अलव के पड़िटेन इन कुछ ना मुड़ज पाती ना इन कुछ ना इत फ्रीसर इन ना मुनाडिये पड़ पड़िया कट पाटी कुछ सर कट पड़े को कुछ नीट नीटा पोव ना वो पड़पड़ा कट पड़िड़े को अब वो उपी सापाड़ो अदारे पड़ा दुक अलग इो चटनी वह अरेचाची चटनी अरे वह तालिक पड़ा
சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன சட்னி அரைச்சாச்சு. பார்த்தீங்களா எப்படி க்ரீனாக இருக்கு சட்னி, வந்து அந்த க்ரீன் கலர் வர்றதுக்கு காரணம் வந்து கொத்தமல்லி. ஸோ சும்மா ஒரு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சோம்னா நல்லாயிருக்கும். எதுக்குமே எந்த தாளிப்புக்குமே வெந்தயம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த வெந்தயத்தோட மணம் வந்து அவ்வளோ அருமையான இதுவாக இருக்கும், அதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அந்த தாளிப்பூவோட டேஸ்ட்டு வேறு மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ அந்த சைடில் வந்து அவர் வந்து இது செய்கிறாரு, சட்டி தாளிக்கிறாரு. ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம், சின்ன டீஸ்பூனில் அளவுக்கு ஊற்றினா போதும் இது, ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக எண்ணெய் தான் ஊற்றணும், சட்னிக்கு நிறைய எண்ணெய் தேவை இருக்காது தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே கடுகு போடலாம். இந்த கடுகு ஒரு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெந்தயம், அந்த வெந்தயம் வந்து பொரியும் போது தான் அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும் அந்த சட்னிக்கு. சில பேர் சொல்லுவாங்க கசக்கும்னு, கொஞ்சம் கசப்பு தெரியும் தான் ஆனாலும் அதோட டேஸ்ட்டே வேறு தான். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டிருக்கணும். அந்த கடு பொறிஞ்ச உடனே எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம். நாலு வேலையும் பண்ணிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ஆயிடுச்சு, சாம்பார் ஆச்சு, வடை, சட்னி. ஒரு தட்டில் போட்டுக்கோம், ஒரு தட்டில் போட்டு சாப்பிடலாமா? வாங்க வாங்க பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு. வரீங்களா சாப்பிட? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி பரிமாறுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஊரில் பொங்கல் வந்து ஒரு மாதிரி இதுவாக ரவுண்டாக போடுவாங்க பாருங்கள், அது மாதிரி போடுறோம் பாருங்கள். இப்போ பொங்கல் ஆயிடுச்சு, ஒரு ரெண்டு வடை வச்சுட்டு சாம்பார் வந்து தனியாக வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, சாம்பார், பொங்கல், வடை, கூட ஒரு சட்னி. ஸோ டிஃபன் ரெடி, தமிழ்நாடு டிஃபன். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது,
நமக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா என்ன பிரச்சனைனா நம்ம அவங்க என்ன போடுறாங்க எது போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் சட்னி பொங்கல் வடை சரியான தூக்க மாத்திரை சரியாக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ தூக்க மாத்திரை சாப்பிட்டு அருமையான ஒரு தூக்கம் போட்டோம்னா இன்னைக்கு சாட்டர்டே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும் போது அதை பற்றி நினச்சி நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.